நல்ல செக்ஸுக்கு தேவையான விஷயம் என்ன? லவ், அஃபெக்ஷன், ஃபோப்ளே, நிறைய பொசிஷன்ஸில் செக்ஸ் பண்ணுறது. பதில் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? உங்களுக்கான பதில் இந்த காமசூத்ரா ஆடியோ புக்கில் இருக்குது. செக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பேசுகிறதும் தப்பான விஷயம் கிடையாதுங்க. அஃப்கோர்ஸ் செக்ஸ் இல்லைனா இந்த உலகத்தில் நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தோட ஆரம்ப புள்ளியே இந்த செக்ஸ் தானேங்க. அப்படி காலங்காலமாக கனவுகளுக்கு பின்னாடியும் காதோட காது வச்சும் பேசுகிற விஷயம்தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மனிதனோட அன்பு, ஆசை, இன்பம், இணைப்பு இந்த மாதிரி இருக்க ஒரு சிக்கலான விஷயங்களை விளக்கி விவாதிக்க போகிறோம். அது ஒரு கவர்ச்சிகரமான பயணமாக இருக்கும். செக்ஸுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். இது மனுஷனுக்கு மட்டும் உரிதானதல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் இது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்க இந்த செக்ஸை பற்றி நமக்கு எல்லாமே தெரியுமா? எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம்? நான் கேட்குறது உடல் உறுப்புகளை பற்றி இல்லை, உணர்ச்சிகளை பற்றியும் அதில் இருக்க கலைகளை பற்றியும் நுணுக்கங்களை பற்றிகளும் கேட்குறோம். அதுக்கான பதில் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக இருக்காது. இத்தனை காலமாக ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ உச்சக்கட்டம்னு சொல்லப்படுற அந்த ஆர்கியாசம் எப்படி வரும்? அது வர வைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னு, ஆர்கியாசம் அடைஞ்சிட்டாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி ஆர்கியாசம் அடைஞ்சதுக்கப்புறம் எப்படி உணர்வாங்க? இது போன்ற மறக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வந்த கேள்வி காலங்கள பதில் எல்லாமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இன்டிமெசின்னு சொல்லப்படுற அந்த உறவு நெருக்கம்னா என்ன, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு செக்ஸ் எவ்வளோ முக்கியம்னு புரியும். செக்ஸ் உங்களோட உடல் நலத்துக்கு மட்டும் உட்பட்டதல்ல, மனநலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானதும் கூட. பொதுவாக காமசூத்ரா அப்படின்னா எல்லாருமே செக்ஸ் பொசிஷனுக்கு இருக்க புக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை எப்படி உணர்ச்சிகரமாக திருப்தியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லித்தர ஒரு புக்கு. இப்போ நம்ம வாழ்கிற இந்த அவசர வாழ்க்கையில் அதிகமாக கவனம் கொடுக்காத ஒரு விஷயம் ஃபோப்ளே. தமிழில் முன் விளையாட்டுன்னு சொல்லப்படுற இந்த ஃபோப்ளேவை பெருசாக பொருட்படுத்தாமல் நேராக செக்ஸ் வச்சுக்கிறதுனால தான் நிறைய பேர் திருப்தி அடையிறதே இல்லை. செக்ஸ் வச்சுக்க போகிற ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு பாண்ட் உருவாக்கக்கூடிய ஓரல் செக்ஸ்னால் என்ன, அதோட வகைகள், ரகசியங்கள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இன்பத்தை எந்த அளவுக்கு அது அதிகப்படுத்தும்னு பார்க்கலாம். சரி, இப்போ மொத்தம் எத்தனை செக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தினம் தினம் புதுசு புதுசாக உருவாக்கிட்டு வந்தாலும் ஆரம்ப காலத்தில் இருந்தே காமசூத்ரால குறிப்பிட்டு வந்தது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி 69 இல்லை 64 தான். அந்த பொசிஷன்ஸ் என்னென்ன, அது சரியாக எப்படி செய்யணும், அதோட பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி போகிற இடத்த விட போகிற பயணம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி செக்ஸில் ஆர்கியாசம் அடையிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை அடையிறதுக்கு செய்கிற ஒவ்வொரு வழியுமே ஒவ்வொரு இன்பத்தை கொடுக்கும். அது எல்லாத்தையும் அனுபவித்து போகிறப்ப தான் அந்த செக்ஸுங்கிறது எவ்வளோ உணர்ச்சிகரமான ஒரு விஷயம்னு நமக்கு புரியும். இந்த காமசூத்ரா உங்களுக்கு செக்ஸை பற்றின ஒரு அபிப்பிராயத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வரும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆழமான உணர்ச்சிகரமான ஒரு செக்ஸ் லைஃப்பை உங்களால் கொண்டு வர முடியும்.